புகைப்படங்கள். இப்போ இருக்க டெக்னாலஜி வளர்ச்சினால நம்ம எல்லாருக்கிட்டேயுமே மொபைல் ஃபோன் பழக்கத்தில் இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு நாளும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்ப அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பல நல்ல நினைவுகள், மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ இருக்க செல்ஃபோன், அதிக ஃபீச்சர்ஸ் இருக்க கேமரா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ இருந்த கேமரா மூலமாக நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. சில ஃபோட்டோஸ் எதர்ச்சியாகவும் கேப்சர் ஆகிருக்கு. அப்படி அப்போ எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களை இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக கூட அதில் இருக்க மர்மங்களை சால்வ் பண்ண முடியலங்கிறது தான் ஆச்சரியம். அதே மாதிரி ரொம்பவே சாதாரணமாக தெரிகிற சில புகைப்படங்களுக்கு பின்னாடி அமானுஷ்யமான உண்மை கதைகள் ஒளிஞ்சிருக்கு. இப்படி வரலாற்றில் எடுக்கப்பட்ட மர்மமான புகைப்படங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்க அமானுஷ்யங்களை பற்றியும் இந்த வீடியோவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். விளக்க முடியாத மர்ம புகைப்படங்கள் வீடியோஸ்னு டாபிக் வந்தாலே அதில் எலிசா லேமோட வீடியோ கண்டிப்பாக இருக்கும். முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். எலிசா லேம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் லிஃப்ட்டில் ஒரு வித பரபரப்போடே வந்து ஏறுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்த எலிசா அவங்க எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணாமல் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறது தெளிவாக தெரியுது. அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண எலிசா வெளியே யாராவது இருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு திரும்ப லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க யாருக்கிட்டயோ இருந்து ஒளியிற மாதிரி தான் தெரியுது. திடீர்னு லிஃப்ட்டுக்கு வெளியே போன எலிசா திரும்ப உள்ளே வந்து எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ வெளியே போய் ஒரு மாதிரி வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் ஏதோ செய்கை பண்ணிகிட்டே பேசுகிறாங்க. அவங்க செய்கையெல்லாம் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் யாரும் இருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால் அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எலிசாவை யாருமே ஃபாலோ பண்ணலங்கிறது. எலிசா பயந்து ஓடி வந்தது, செய்கையில் பேசினது, இதெல்லாம் நடக்கும்போது அந்த இடத்துல எலிசா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இதுதான் எலிசா எல்லாம் உயிரோடு இருந்த கடைசி நிமிடங்கள். இதுக்கப்புறம் அதே ஹோட்டல் அவ்வளோ ஈஸியாக போக முடியாத ஒரு டேங்கில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள், எலிசாவை யாருமே ஃபாலோ பண்ணல. எலிசா நல்ல மனநிலையில் தான் இருந்திருக்காங்க, பட் அவங்க ஏன் தனியாக பேசினாங்கன்னு தான் தெரியல. அதே மாதிரி அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் மாடிக்கு போகிற கதவு லாக்கில் இருந்தோ எப்படி எலிசா லாக்கை உடைக்காமல் மாடிக்கு போய் அவங்களோட ஹைட்டாக இருக்க டேங்கில் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஏறி குதிச்சாங்கங்கிறது புரியாமல் தான் இருக்குது. அவங்க ஏன் லிஃப்ட்டில் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணாங்க, யார்கிட்ட பேசினாங்க, எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் ஸ்டில் அன்சால்வ் மிஸ்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு ஒரு நபர் காரில் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோவை பாருங்கள். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அதில் ஆச்சரியமான விஷயம் என்ன, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி யாருமே உட்காரல. 1959 மேபல்ங்கிற லேடி அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிருக்காங்க. அப்போ எதர்ச்சியாக அவங்க கணவரை ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை டெவலப் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கிறது. அது வேற யாரும் இல்லை, மேபலோட இருந்து போன அம்மா தான். இந்த ஃபோட்டோவை ஆராய்ச்சி பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது ஃபேக்கான ஃபோட்டோயில் உண்மை எடுக்கப்பட்டது தான். அதே மாதிரி அந்த ஃபோட்டோல கேப்சராக இருக்கிறது மேபலோட அம்மா தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி விஷயம் என்னன்னா மேபலோட அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள மேபல் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க கணவரை ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபிலிமை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் எடுத்தனால ஃபோட்டோ இப்படி கேப்சராக இருக்கலன்னு அந்த ஃபோட்டோவை ஆராய்ச்சி பண்ண எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த கேண்டிமேன் ஃபோட்டோ, கேண்டிமேன்கிற சீரியல் கில்லரை கைது பண்ண அப்புறம் அவனோட வீட்டிலேருந்து கிடைச்ச ஃபோட்டோ தான் இது. அமெரிக்காவை சேர்ந்த இந்த சீரியல் கில்லர் பேர் தான் டீன் கார்ல். இவன் என்ன பண்ணுவான்னா டீனேஜ் பசங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறதா சொல்லி காரில் ஏற்றி ஒரு வித மயக்க கேண்டி கொடுத்து கடத்திடுவான். அப்புறம் அவங்கள செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொள்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்கான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட 28 சிறுவர்களை கொண்டு ஏறி மாதிரி இடங்களை தூக்கி வீசியிருக்கான் இந்த சீரியல் கில்லர். அவனை அரெஸ்ட் பண்ணப்புறம் அவனோட ரூம்ல இருந்து கிடைச்ச ஃபோட்டோ தான் இது. அவனால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ, கைகளில் விலங்கு மாட்டி லாக் செஞ்ச நிலையில் இருக்க இந்த பையனும் அந்த சீரியல் கில்லரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கான். அந்த சின்ன பையன் கடைசியாக உயிரோடு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. பெரும்பாலான சீரியல் கில்லர்ஸோட சின்ன வயசு லைஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவனுக்கும் நடந்திருக்கு. அதாவது தன்னோட ஆரம்ப காலத்திலேயே பெற்றோரால் சரியாக கவனிப்பு இல்லாமல் இருந்திருக்கான். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க கேரளா உழுக்குன மொட்டனாவா ஸ்டோரி கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். கூப்பர் ஃபேமிலி ஃபாலிங் பாடி ஃபோட்டோ. 1950 கூப்பர் ஃபேமிலி டெக்சாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அப்போது அவங்க டைனிங் ரூமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. கூப்பரோட அம்மா, ஒய்ஃப் மற்றும் ரெண்டு மகள்கள் இருக்க இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர் தலைகளை தொங்குற மாதிரி அந்த ஃபோட்டோவில் தெரியுது. பட் கூப்பர் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்கள தவிர அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆராய்ச்சி பண்ண புகைப்பட வல்லுநர்கள் இது ஃபேக்கான ஃபோட்டோ இல்லை, கேமரா கிளிச்சினால இப்படி ஆயிருக்கலான்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா கிளிச்சாகவே இருந்தாலும் கரெக்டாக மனித உருவம், கை, தலை, ஷர்ட் இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது புரியாமல் தான் இருக்குது. இன்டர்நெட்டில் மிஸ்ட்ரி ஃபோட்டோன்னு சர்ச் பண்ணிங்களே கூப்பர் ஃபேமிலி ஃபோட்டோ கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இவர் பேர் தான் ஸ்டீஃபன் மைக்கேல். இவரோட வயிற்று பகுதியில் பேட்டர்ன் ஷேப்பில் டேட்டோ போட்ட மாதிரி இருக்குல்ல, இது ஏலியன்ஸால் ஆனதுன்னு சொல்லியிருக்காரு. 1967 மே 20 கனடாவில் இருக்க ஃபால்கன் லேக்கில் ஸ்டீஃபன் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காரு.
அப்போ திடீர்னு வானத்தில் ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. அது நேராக ஸ்டீஃபனை நோக்கி வந்திருக்கு. பக்கத்தில் வரும்போது ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு விண்கலங்கிறது. அது பார்க்கறதுக்கு ஒரு சாசர் மாதிரி இருந்ததா ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அது அப்போவே வரைஞ்சி வச்சிருந்திருக்காரு. அந்த விண்கலம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்ததாகவும் அதுலேருந்து வித்தியாசமான சவுண்டு வந்ததாகவும் ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு. திடீர்னு அந்த விண்கலத்திலிருந்து ஒரு வித ஹாட் கேஸ் லீக் ஆகி பயங்கர ஸ்பீடில் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. அந்த கேஸோட ஹீட்னால தான் தன்னோட வயிற்றில் அப்படி மார்க்கானதை விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் இது ஃபேக் ஸ்டோரி, ஸ்டீஃபன் அவரே உருவாக்கிட்டாருன்னு சொன்னாலும் விஞ்ஞானிகள் தரப்பில் யூஎஃப்ஓ இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வேற்றுகிரக ஜீவராசிகளான ஏலியன்ஸோட விண்கலம். ஏலியன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சில பேர் சொன்னாலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி விஞ்ஞானியே ஏலியன்ஸ் இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது, அதை தொடர்பு கொள்வது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது 100% பொய்னு நிரூபிக்காத வரைக்கும் அது உண்மையாக இருக்கலாங்கிற அர்த்தத்தில் தான் இருக்கும். ஏலியன்ஸ் பற்றின டாப்பிக்கும் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் நிக் ஃபியூரி மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. இவர் பேர் தான் ஆட்ரியன் கார்டன் டிவியட். பொதுவாக சினிமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க, பெரிய பெரிய ஆபத்துலேருந்துலாம் தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது எல்லாமே கற்பனை காட்சி தான். ஆனால் இந்த ஆட்ரியன் கார்டன் வாழ்க்கையில் நடந்தது கற்பனையில் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், இது ரெண்டுலேயே கலந்துக்கிட்ட ஆட்ரியன் இரண்டாம் உலகப்போர் டைமில் எனிமிஸால் ஃபேஸ்லேயே சுடப்பட்டிருக்காரு. இதில் அவரோட ஒரு கண் பார்வை போயிருக்கு. அந்த டைமில் இன்னொரு கண்ணை வச்சு எனிமீஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. அடுத்து ரெண்டு பிளேன் கிராஷில் சிக்கியும் ஒன்றும் ஆகாமல் எஸ்கேப் ஆகி எதிரி படைகிட்ட லாக் ஆகியிருக்காரு. அந்த எதிரி படைகள்கிட்டருந்து தனியாக சண்டை போட்டு தப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 11 குண்டுகள் அவர் உடலை தொலைச்சு இனி அவர் காப்பாற்ற முடியாத டாக்டர் சொல்லி உடம்பை ரெடி பண்ணிட்டு திரும்ப வாருக்கு போயிருக்காரு ஆட்ரியன். இப்படி எவ்வளோ சுட்டாலும் சாகாம திரும்ப திரும்ப வர சோல்ஜரோட புகைப்படம் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். குரூப் ஆஃப் சோல்ஜர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. ரொம்பவே சாதாரணமாக தெரியுது. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் ரோல 4th பர்சனுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது. November 11, 1918 குரூப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லாத ஒருத்தர் அந்த ஃபோட்டோவில் கேப்சர் ஆகிருக்காருங்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, அதே ஃபோர்ஸை சேர்ந்த பைலட் ஃப்ரெடி ஜாக்சன். ஃப்ரெடி ஜாக்சன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பிளேன் ப்ரொப்பலரில் சிக்கி இறந்து போயிருக்காரு. 2 நாள் முன்னாடியே இறந்து போனோட ஃபேஸ் தான் அந்த ஃபோட்டோவில் கேப்சர் ஆகிருக்கு. குறிப்பாக அந்த டைமில் ஃபோட்டோஷாப் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இன்னமும் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரியும் ஃபேஸும் மர்மமாக தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஒருத்தர் பிளேன்லேருந்து குதிக்கிற மாதிரி தெரியுது. பட் இது குதிக்கும்போது இல்லை, தவறி விழுகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. கெய்த்துங்கிற சின்ன பையனுக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. பட் அவனோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல. இதனால் கடுப்பான கெய்த் எப்படியாவது உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு தனியாக சிட்னி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான். அங்கேருந்து ஒரு பிளேனோட லேண்டிங் வீலில் ஏறி உட்காந்துருக்கான். பட் அவனுக்கு அப்போ தெரியல லேண்டிங் வீல் லேண்ட் ஆகும்போது மட்டும்தான் வெளியே வரும்னு. இது தெரியாமல் அங்கேருந்த கெய்த் பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் வீல் உள்ளே போன உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் கீழே விழுந்திருக்கான். இது அந்த டைமில் சிட்னி ஏர்போர்ட்டில் இருந்த ஜான் கிளிப்புங்கிற நபர் அவர் கேமராவை செக் பண்ணுறதுக்கு எடுத்த ஃபோட்டோவில் தெரிச்சியாக கேப்சர் ஆகிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு டெத் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கோங்கிறது. ஜீப்ரா புல்காட். இந்த ஃபோட்டோ நம்ம இந்தியாவில் எடுத்தது. அந்த காலத்தில் குதிரை வண்டி மாட்டு வண்டி மாதிரி ஜீப்ரா வண்டி பழக்கத்தில் இருந்திருக்கு. சில மன்னர்கள் பரம்பரை மட்டும் ஜீப்ரா வண்டியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஜீப்ரா வண்டியில் ஒரு ஆச்சரியமானு கேட்டால் ஆச்சரியம்தான், ஏன்னா இந்தியன் ஃபாரஸ்ட்டில் ஜீப்ராவே கிடையாது. இந்த ஃபோட்டோ 1947 ஒரு லைப்ரரியில் எடுத்திருக்காங்க. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறமா லைப்ரரியில் இருந்த இந்தியா பாகிஸ்தான் புத்தகங்கள் ஆத்தர் கண்ட்ரி பேஸ் பண்ணி பிரிக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. ஒரு ஸ்கூல் லைப்ரரியில் இருக்க புக்கை தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்தியா ஃபுல்லாக இருக்க மொத்த லைப்ரரியில் இருக்க புக்ஸையும் ஆத்தர் பேஸ் பண்ணி பிரிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒர்க் ப்ரெஷரில் ஒரு லைப்ரரியன் இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்ட்ரி ஃபோட்டோஸ் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.